விஜய் டிவி சூப்பர் சிங்கர் 7 டைட்டில் வின்னர் மூக்குத்தி முருகன், அவரோட உறவினர் ஒருத்தங்க நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுக்காவை சேர்ந்த சிவாடி கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக போட்டியிட்டாங்க. அவருக்காக ஏற்கனவே மூக்குத்தி முருகன் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது கூட வந்திருந்தாரு. அவருக்காக தேர்தல் பிரச்சாரத்திலும் வந்து அவர் ஈடுபட்டிருக்காரு. தற்போது உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்காக தருமபுரி மாவட்டம் அரசு கலைக்கல்லூரியில வாக்கு எண்ணக்கூடிய மையத்துல தன்னோட சொந்தக்காரருக்காக மூக்குத்தி முருகன் வேட்பாளருடைய முகவரா வந்திருக்காரு. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் 7 டைட்டில் வின்னர் மூக்குத்தி முருகன் விஜய் டிவியில பாடும்போது எப்படி எளிமையா இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. எந்த விதமான பகட்டோ பந்தவோ இல்லாம இருக்காரு. எல்லா மக்களுக்கும் பரிச்சயமான நபரா மாறினாலும் தன்னோட சொந்தக்காரங்களுக்காக மூக்குத்தி முருகன் வந்திருப்பது கிராம மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை நமக்கு நினைவூட்டுது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் 7 டைட்டில் வின்னர் மூக்குத்தி முருகன், அவரோட உறவினர் ஒருத்தங்க நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுக்காவை சேர்ந்த சிவாடி கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக போட்டியிட்டாங்க. அவருக்காக ஏற்கனவே மூக்குத்தி முருகன் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது கூட வந்திருந்தாரு. அவருக்காக தேர்தல் பிரச்சாரத்திலும் வந்து அவர் ஈடுபட்டிருக்காரு. தற்போது உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்காக தருமபுரி மாவட்டம் அரசு கலைக்கல்லூரியில வாக்கு எண்ணக்கூடிய மையத்துல தன்னோட சொந்தக்காரருக்காக மூக்குத்தி முருகன் வேட்பாளருடைய முகவரா வந்திருக்காரு. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் 7 டைட்டில் வின்னர் மூக்குத்தி முருகன் விஜய் டிவியில பாடும்போது எப்படி எளிமையா இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. எந்த விதமான பகட்டோ பந்தவோ இல்லாம இருக்காரு. எல்லா மக்களுக்கும் பரிச்சயமான நபரா மாறினாலும் தன்னோட சொந்தக்காரங்களுக்காக மூக்குத்தி முருகன் வந்திருப்பது கிராம மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை நமக்கு நினைவூட்டுது.